வணக்கம், வெல்கம் டு லவ்லி டிப்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோவில் பிஸ்கட் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மாரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட்னாலும் எடுத்துக்கலாம், மில்க் பிக்கீஸ், சாக்லேட் பிஸ்கட்ஸ், இதெல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நான் 15 மாரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாட்டு உடச்சி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் உடச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் இந்த உடச்சி வச்சுருந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு ரொம்ப கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்தபடி குறைச்சி சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு காஃபி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எந்த காஃபி பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 1/2 லிட்டர் அளவு மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்ததுக்கு பிறகு இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பவுடரை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி ஏதாவது வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மறுபடியும் இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். ஆனால் இப்போ இதை நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியத்திலே வச்சுக்கலாம். இப்போ இதை கலக்கிக்கிட்டே இப்போ இது வந்து இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து மறுபடியும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வைக்கலாம். இது ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாமல் வேறு எதுலையாவது ஊற்றினோம்னா மேலே வந்து ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வைக்கிறது தான் நல்லது. இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இது ஃபுல்லாக அப்படி இருக்கட்டும். ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு இதை வெளியே எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பட் இது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் திக்காட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இதை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்துக்கலாம். அல்லது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான். நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.